வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாம் ஸ்டாப்பர்ட் எழுதின ரோசன்கிரேட்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட்ன்ற நாடகத்தோட சமரியை பார்க்கலாம் வாங்க. டாம் ஸ்டாப்பர்டோட உண்மையான பேர் வந்து டோமஸ் ட்ராஸ்லர். இவருடைய பேரண்ட்ஸ் வந்து ஜூஸ். இவர் பிறந்தது வந்து செக்டவுனில் தான். ஆனால் இவரோட குடும்பம் வந்து சவுத் ஏஷியாவுக்கு மாறிட்டாங்க. அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, இவருக்கு 4 வயசு இருக்கும்போதே இவங்க அப்பா அப்பா வந்து கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்கும் போது தான் டோமஸ்ன்ற இவர் பேர் வந்து டாமாக மாறிடுச்சு. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு இங்கிலீஷ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட சர்நேம் வந்து ஸ்டொப்பர்டுன்றதுனால அவரோட முழு பேர் வந்து டாம் ஸ்டாப்பர்டுன்னு அவர் வச்சுக்கிட்டாரு. அவருக்கு 17 வயசு இருக்கும் போதே அவர் ஜேர்னலிஸ்ட்டாக வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரேடியோ நாடகங்கள் எழுதினார். அதுக்கப்புறம் மேடை நாடகங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பிளேயான ரோசன்கிரேட்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட் வந்து அவர் வந்து உலகளாவிய புகழை வாங்கி தந்த ஒரு நாவல். 1967 அவருக்கு வந்து இந்த ட்ராமாக்காக அவருக்கு டோனி அவார்டும் கிடச்சிது. 2013 வந்து இவருக்கு பென் பின்டர் ப்ரைஸ் கிடச்சிது. எதுக்குன்னா, எல்லா விஷயங்களும் அது எப்படி இருக்கோ அதே தன்மையோடு சொல்லக்கூடிய ஒரு டிட்டர்மினேஷன் அவர்கிட்ட இருந்ததுனால தான் இந்த அவார்டு அவருக்கு கொடுத்தாங்க. இந்த பிளேயை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த கதை வந்து ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டை தழுவி அதிலிருந்து 2 கதாபாத்திரங்களை தான் இதை மெயின் கதாபாத்திரமாக வச்சு இதை எழுதியிருக்காரு. அந்த 2 கதாபாத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரோசன்கிரேட்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் தான். இவங்க வந்து ஸ்டேஜில் வரும்போதே வந்து ஷேக்ஸ்பியர் வந்து எலிசபெத்தின் காலத்தில் வாழ்ந்தவர். அதனால் எலிசபெத்தின் காஸ்டியூம்ஸில் தான் அவங்க வராங்க. ஸ்டேஜும் வந்து ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் இவங்க 2 பேர் மாத்திரம் வராங்க. இவங்க மேலே மட்டும் வெளிச்சம் வருது. இவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, காயின்ஸை வந்து அப்படியே தூக்கி போட்டு டாஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு வாட்டி காயின் விடும்போதும் தலையில தான் விழுது. இது வந்து ரோசன்கிரேட்ஸ் வந்து சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாரு. ஆனால் கில்டன்ஸ்டர்ன் வந்து யோசிக்கிறாரு, ஏன் வந்து எத்தனை வாட்டி போட்டாலும் தலையே வருது, ஏன் இந்த மாதிரி நடக்காதே, எப்படி எல்லா சமயம் தலையே வரும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ அவங்க 2 பேருக்கும் என்னென்னா, இவங்க வந்து இந்த காயின்ஸை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது அவங்களுக்கு ஞாபகத்திலே இல்லை. ஏதோ அரண்மனையிலேருந்து அவங்கள வந்து பார்க்க சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கே தவிர அது கூட தெளிவாக அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நமக்கு என்ன ஆயிருக்குன்னு யோசிக்கும் போது தான் இந்த ட்ரெஜிடியன்ஸ், அதாவது ட்ராஜடி ட்ராமாவில் நடிக்கக்கூடியவங்க எல்லாம் ஸ்டேஜில் வராங்க. அவரை வந்து த பிளேயர்னு ஒரு கேரக்டர் வந்து அழைச்சின்னு வராரு. அவர் வந்து இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே அவங்கக்கிட்ட வந்து, நாங்கள் ஒரு ட்ராமா போட போகிறோம், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு பார்க்குறதுக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடைசியில் வந்து உங்களை வந்து அந்த ட்ரெஜடியன்ஸ்லேயே வந்து லோலியஸ்ட், அதாவது கீழ்த்தரமான ட்ரெஜடி என்னான்னு ஆல்ஃபிரடோடு நீங்கள் வந்து கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு கில்டன்ஸ்டர்னுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் பிளேயர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இப்போ ஜனங்களே எதுக்காக ட்ராமா பார்க்க வராங்க, ஒரு க்ரூட் என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்கு வேணும், ரத்தம் வேணும், காதல் வேணும், வார்த்தை ஜாலங்கள், ரெட்டாரிக்னா வர்ணனைகள்லாம் இருக்கணும், அதெல்லாம் தான் இருக்கணும், இது தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பிளேயர் வந்து கில்டன்ஸ்டர்ன்கிட்ட 2 வாட்டி வந்து பேச்சில் தோத்துறாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி, நாங்கள் நீங்கள் வந்து எங்கள் ட்ராமாவை பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த பிளேயை வந்து நாங்கள் நடித்து காட்டுறோம் அப்படின்னு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, ரோசன்கிரேட்ஸ் வந்து பிளேயரோட கால் கிட்ட ஒரு காயின் இருந்து அதை எடுத்துகிட்டு இப்போ தூக்கி போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வால் பகுதி வந்து வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து இவங்ககிட்டருந்து அப்படியே வந்து ஷிஃப்டாக இந்த சைடில் போகுது. அங்கே வந்து அரண்மனையை பார்க்குறோம், எல்சினோரு அரண்மனையை பார்க்குறோம். அங்கே ஹேம்லெட் ஒப்பிலியாவும் வந்து ஸ்டேஜில் அப்படியே ஓடி போகிறாங்க. அப்புறம் கிளாடியஸ் அண்ட் ஜெட்ரூட் அங்கே வராங்க. அவங்க வந்து இவங்க 2 பேரையும் வந்து வெல்கம் பண்ணிவிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஹேம்லெட்டோட நடவடிக்கையில் நிறையா வந்து மாற்றங்கள் இருக்குது. இதற்கான காரணம் என்னன்றதை நீங்கள் 2 பேரும் தான் கண்டுபிடிச்சி எங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் அவங்ககிட்ட தலையாட்டிடுறாங்க. ஆனால் தனியாக இருக்கும் போது என்னடா அது, நம்ம நிலைமை இப்படி ஆகிடுச்சுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து ஹேம்லெட் வரதை பார்த்துட்டு, சரி அவர்கிட்ட நம்ம போய் எப்படி நடிக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேரே வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அதே சமயத்தில் கில்டன்ஸ்டர்னுக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஹேம்லெட் வந்து அவங்கக்கிட்ட வராரு, வந்து அவங்கள க்ரீட் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கும் வந்து இவங்க 2 பேரில் வந்து யார் யாருன்னு தெரியாமல் போயிடுறாங்க. அடுத்தது ஆக்ட் 2ல பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹேம்லெட்டோடு பேசிகிட்டு இருக்காங்க. நல்லதாக பேசுகிறாங்க, கேட்குறாங்க மெதுவாக. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெரியல, வடக்கு பக்கம் காற்று அடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு மாதிரி ஆகிடுறேன்,
என்னால் என்னை கட்டுப்படுத்திக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. கில்டன்ஸ்டர்னுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஹேம்லெட்டோடு பேசி பேசி அவரோட மாற்றத்துக்கான காரணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க முடியுன்ற நம்பிக்கை வருது. ஆனால் ரோசன்கிரான்ட்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஹேம்லெட் வந்து இவங்களை வந்து முட்டாளாக்கிட்டு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. இப்போ ஹேம்லெட் வந்து அந்த ட்ரெஜடியன்ஸோடு திருப்பி வராரு. அவர் சொல்கிறாரு, நாளைக்கு இவங்களுடைய ட்ராமாவை நான் புக் பண்ணியிருக்கேன், இவங்க வந்து நடிக்க போகிறாங்க, அதுக்கு தான் ரிஹர்சல் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் பார்த்தா பிளேயர் அவங்க வராரு. அவருக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோவம், ஏன்னா வந்து அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க எழுந்து வந்துட்டதுனால அது வந்து அவங்கள அவமானப்படுத்தின மாதிரி. ஏன்னா வந்து ஒரு நடிகருடைய வாழ்வே எதில் இருக்குன்னா, அவங்கள வந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் தான். ஆனால் இவங்க நடுவில் எழுந்து போயிட்டதுனால அது அவங்கள அவமானப்படுத்தின மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு. அப்புறம் கில்டன்ஸ்டன் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து உங்கள் ஹெல்ப் வேணும், நாங்கள் ஹேம்லெட் கிட்ட கொஞ்சம் நடிக்கணும், அதனால் எப்படி நடிக்கணும்னு எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் தாங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இயற்கையாக நடிங்க, ஏன்னா ஒரு மேடையில் வந்து உண்மை கிடையாது, எல்லாமே வந்து நம்மளாக வந்து அசியூம் பண்ணிக்கணும், அதாவது இப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்மளாவே எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இயற்கையாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ ஹேம்லெட், கிளாடுலஸ், ஜெட்ரூடு, ஒஃப்லியா இவங்கெல்லாம் வராங்க. வந்த வரும்போது இவங்க ரெண்டு பேரும் கிரெட்ரூட் கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இப்போ ஹேம்லெட் கிட்ட பேசியிருந்தா இருக்கோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரெஜடியன்ஸ்லாம் போய் அவங்களோட ட்ராமாக்காக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ரியர்சலை வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டர் கூட அந்த ட்ராமாவில் வருது. அந்த ட்ராமாவை எழுதினதே ஹேம்லெட் தான். அவங்க இவங்களோட கதாபாத்திரம் நடிக்கிற நடிகர்கள் வந்து இவங்களோட உடையை தான் அணிஞ்சுட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒஃபீலியா, ஹேம்லெட், கிளாடியஸ் எல்லாம் அங்கே வராங்க, பொலினியஸ் வராங்க. அவங்க வந்து இந்த இவங்க நடிக்கிற ட்ராமா வந்து எடியோர் பண்ணிக்கினே இருக்காங்க. பிளேயர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸு, ஏன்னா வந்து ஆக்டர்ஸோட பெஸ்ட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம், அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, கில்டர்சன் சொல்கிறாரு, ஒரு மேடையில் இறப்புன்னா என்ன, திருப்பி அவர் திரும்பி வரமாட்டார், அவ்வளோதானே அப்படின்றாரு. அப்போ லைட்ஸ் எல்லாம் போயிடுது. அதுக்கப்புறம் வந்து சூரியன் உதிக்குது, இவங்க ரெண்டு பேர் மேலே மட்டும் அது உதிக்குது. இப்போ கிளாடியஸ் என்ன சொல்கிறாருன்னா, கிளாடியஸ் அங்கே வந்துட்டு போயிடுறாரு. ரோசன்கிரான்ட்ஸும் கில்டன்ஸ்டர்னும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹேம்லெட்டையும் பொலினியஸோட இறந்த உடலையும் கொண்டு வரணும் அப்படின்றாரு. ஏன் பொலினியஸ் இறந்த உடம்பு கொண்டு வரணும்னா, ஹேம்லெட் வந்து அவரை கொண்டு வர்றாரு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, காலத்தாழ்மை தான் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கோபமான ஹேம்லெட் வராரு. இவங்களால் அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல, இவங்க சொல்கிறதெல்லாம் அவரை வந்து செய்ய வைக்க முடியல. அதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனால் ஹேம்லெட் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வர்றாரு, வந்துட்டு சொல்கிறாரு, சரி நம்ம எல்லாம் சேர்ந்து இங்கிலாந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அடுத்த ஆக்ட், அதான் கடைசி ஆக்ட், ஆக்ட் 3. இப்போ இவங்க மூணு பேரும், அதாவது ரோசன்கிரான்ட்ஸ், கில்டன்ஸ்டர்ன் அண்ட் ஹேம்லெட் வந்து ஒரு போட்டில் இங்கிலாந்து போயிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இங்கிலாந்து ராஜா கிட்ட என்ன பேசணும்னு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ரோசன்கிரான்ட்ஸும் கில்டன்ஸ்டர்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, கிளாடியஸ் அவருக்கு அவங்கக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருக்கார். அந்த லெட்டரை வந்து திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்குன்னா, ஹேம்லெட்டை கொண்டுடணும்னு எழுதிருக்கு. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுது. இவங்க வந்து லெட்டரை படிக்கிறத ஹேம்லெட் கவனிக்கிறாரு, அவங்க முகபாவத்தையும் கவனிக்கிறாரு. அதனால் அவங்க தூங்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடிதத்தை திருடி படித்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு வேறொரு கடிதம் எழுதி இவங்க பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுறாரு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த ட்ரெடிஜியன்ஸ்லாம் வந்து அங்கே தப்பிச்சு ஓடி வந்துட்டு இவங்க படகுல வந்து இவங்க ஏறிடுறாங்க. ஏறின கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா, கடல் கொள்ளைக்காரங்க வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஹேம்லெட்டை தேடி பார்க்கும்போது ஹேம்லெட் அங்கே இல்லை, அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. சரி நம்ம பிளானை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கடிதத்தை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, கோபமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து இறக்கணும்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த பிளேயர் அங்கே வராரு. வந்த உடனே அதை அவங்க சொல்கிறதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஏன்னா ஏற்கனவே கில்டன்ஸ்டர்ன் சொன்னார்ல, மரணம்னா என்ன, திரும்பி வராமல் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சொல்லும் போது கில்டன்ஸ்டர்னுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு பக்கத்துலேருந்து ஒரு கத்தி எடுத்து அவரை குத்திடுறாரு. பிளேயரும் விழுந்து செத்துறாரு. ஆனால் அவர் குத்தின கத்தி வந்து நாடக கத்தி, உண்மையான கத்தி இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் கழித்து பிளேயர் வந்து எழுந்து நின்று அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். ஏன்னா அவரோட நடிப்பு திறமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கார் இல்லையா. அதனால் அவர் சொல்கிறாரு, இப்படி தான் இறந்து போனால் இப்படி தான் நடித்து காட்டணும் அப்படின் போது கில்டன்ஸ்டர்ன் சொல்கிறாரு, இல்லை இல்லை, உன் நடிப்பு ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் திருப்திகரமாக எனக்கு இல்லை அப்படின்றாரு. அப்போ உடனே என்ன ஆகிடுதுன்னா, அங்கேருந்து பிளேயரு அப்புறம் ட்ரெஜடியன்ஸ்லாம் வந்து
எப்படிலாம் அவங்க இறந்த மாதிரி நடிக்க முடியுமோ எல்லாம் நடித்து நடித்து காமிச்சினே இருக்காங்க. நடிச்சு நடிச்சு காட்ட காட்ட ஒரு ஒருத்தவங்க மேலே இருக்கிற லைட் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா எல்லாரும் இறந்து கீழே விடுற நடிக்கிறத பார்த்து 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 என்ன ஆகிடுதுன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களோட மரணத்தை தழுவக்கூடிய மனநிலைக்கே வந்துடுறாங்க. கடைசியில் வந்து ரோசன்கிரான்ட்ஸும் மறைஞ்சு போயிடுறாரு, கில்டன்ஸ்டர்னும் மறைஞ்சு போயிடுறாரு. அப்புறம் திரும்பி வந்து லைட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் உடைய உடம்பு மட்டும்தான் ஸ்டேஜில் படுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது வந்து ஒரு அம்பாசிடர் வந்து சொல்கிறாரு, ரோசன்கிரான்ட்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட்னு. இதான் வந்து தலைப்பு. அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடுது. ஹொரேஷியோ மட்டும் வந்து சொல்கிறாரு, இந்த ட்ராஜடி ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த ட்ராமா முடிஞ்சிருக்கு. இதுதான் இந்த ட்ராமாவுடைய கதை சுருக்கம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.